ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ரொம்ப லேட்டாக வீடியோ போடுறதுக்கு சாரி, இனிமேல் கரெக்டாக வீடியோஸ் அப்லோட் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாப்பிள்ளை சம்பா அரிசி கொலுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்து, இப்போ நீங்கள் நைட் செய்கிறீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் ஊற வச்சுருங்க. மார்னிங் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock 6 o'clock ஊற வச்சிங்க அப்படின்னா 8 o'clock ஆட்டு நீங்கள் குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. இந்த அரிசி பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது, இம்யூனிட்டி வந்து நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரிசி போட்டுட்டு 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 6 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் காஞ்ச மிளகாய் காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் சால்ட்டு, இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததும் கடாயில் எண்ணெய் காஞ்சதும், எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு கம்மியாக தானே ஆட் பண்ணியிருக்கேன், உளுத்தம்பருப்பு நிறையா போட்டிருக்கேன், கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் 1 கப் நிறையா ஆனியன் வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவு, அந்த மாவை வந்து இதில் ஊற்றிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கலக்குங்க. அது கலக்கும் போதே அது சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், கைவிடாமல் கலக்கணும். அப்படி இல்லைன்னா அது வந்து கட்டி சேர்ந்துடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வர வரை கலக்கணும். அதுக்கப்புறம் 1 கப் நிறையா தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி நம்ம வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸியாக இருக்கும். இட்லி பாத்திரத்தை வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஆனதும், 15 to 20 மினிட்ஸ் ஆனதும் எடுத்தீங்கன்னா ரெடி ஆயிரும். இதோட இதே மாதிரி ஸ்வீட்டில் வந்து கொலக்கட்டை செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டாட்டா.